1980s to 1990s தமிழ் சினிமாவில் காமெடியில் கொடிக்கட்டி பறந்தவர் தான் கவுண்டமணி. இவர் தன்னோட ரெண்டு தலைமுறை ரசிகர்களை சிரிப்பு மழையில நனைய வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் ரஜினி, கமல், விஜய், அஜித் என முன்னணி நடிகர்களோடும் நடித்துள்ளார். முன்னணி நடிகர்களோடு நடிக்கும் போது அவர்களே இவர் கலாய்த்து அனைவரையும் சிரிக்க வச்சிருப்பாராம். தன்னோட அல்லப்பறியாத நகைச்சுவையின் மூலம் ரசிகர்களோட நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த கவுண்டமணி கவுண்டர் வசனங்களுக்கு பெயர் பெற்றவர். கோயம்புத்தூரில் பிறந்த இவர் கோயம்புத்தூர் குசும்பு ரொம்பவே அதிகம் என பல பேரால் பேசப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அவரது காமெடிகள் அனைத்து தலைமுறையினாலும் ரசித்து பார்க்கப்பட்டு வருகிறது. தனது வசனங்களாலே மக்களை ரசிக்க வச்ச கவுண்டமணி அதை சிந்திக்கவும் வச்சிருப்பாரு. குறிப்பா கவுண்டமணி செந்தில் இருவரும் இணைந்து நடித்த காமெடிகள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அது மட்டும் இல்லாம அவரோட காமெடியில மக்கள் சந்திக்கவிருக்கும் பிரச்சனைகள், இன்னல்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே தன்னோட வசனத்துல ரசிகர்களிடையே கொண்டு சேர்த்த பெருமை இவரையே சாரும். தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெரிதும் மாற்றம் இல்லாத நம்ம கவுண்டமணி அதை தவிர்த்தும் வருகிறார். அந்த வகையில சென்னை விமான நிலையத்தில் ரசிகர் ஒருவர் கவுண்டமணியிடம் சென்று அவருடன் தனியா செல்ஃபி எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு கவுண்டமணி தனக்கே உரித்தான ஸ்டைலில் பதில் கூறியுள்ளார். அது என்னவென்றால், அவருக்கு முன்னால் இருக்கிற இடத்துல கையை நீட்டி அங்க யாருமே இல்ல, போய் எடுத்துக்கோ என்று சொன்னாராம். உடனே அந்த ரசிகரும் கவுண்டமணிக்கு எதிரே சற்று தூரம் சென்று கவுண்டமணி பின்புறத்தில் அமர்ந்திருக்க அவர் முன்பு சென்று ஒரு செல்ஃபி எடுத்துக் கொண்டாராம். அதை அவர் பேஸ்புக்கில் போட்டு பகிர்ந்துள்ளார். இந்த படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எத்தனை வருடம் ஆனாலும் அவரது நக்கல் பேச்சும் பஞ்சும் அவரை விட்டு போகாது என்பது இதன் மூலம் தெரிகிறது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.